வணக்கம் பத்திரிகை அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன லேட்டுன்னு பார்த்தேன், எனக்கு அப்புறம் ஒரு லேட்டாக எங்கள் அண்ணன் வந்திருக்காரு புளிய அண்ணன். ஏன்னா ஊரில் இருந்தேன், நான் வர்றது கொஞ்சம் நான் வரமாட்டேன்னே சொன்னேன். இல்லை எல்லோரும் வந்திருக்கிறாங்க, நல்லா இருக்காரு. ஏன்னா முன்னால் இந்த எங்கள் ஊரும் கொஞ்சம் பாதிச்சிருக்குங்க. நான் கேரளாவில் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ஒரு மூணு நாளாக ஊரில் தான் இருந்தேன். கரண்ட் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, ரொம்ப பிரச்சனைகளாக இருந்தது. ஏன்னா அம்மா அப்பாலாம் ஊரில் தான் இருக்காங்க, சார்ஜ் போட்டு ஃபோன் கூட பேச முடியல. ஒரு மூணு நாள் அம்மா அப்பாக்கிட்டலாம் பேசவே முடியல. யாருக்காவது அந்த முன்னெல்லாம் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரெங்கால் போட்டு அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொன்ன மாதிரி, இப்போ இந்த மூணு நாளாக அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி, அதான் நேராக போயிட்டு அந்த மூணு நாளாக போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவ்வளோ பிரச்சனையாக இருந்ததுன்னு. சரி, எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க, வந்தாகணும். ஏன் அங்கே இருந்தேன் அப்படின்னா, கரண்ட்டு கிடையாது எங்கள் ஊரில். எல்லோரும் நம்ம பசங்க எல்லாருமே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு. ஏன்னா ஒரு அஞ்சாறு நாள் டே நைட்டு கண்ணு முழிச்சு வந்து, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக மூணே மூணு டாக்டர் தான் எங்கள் ஊரில் இருந்தது, தண்ணீர் லாரி டாக்டர். ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான், ஏன்னா ஜென்ரேட்டரே கிடைக்கல. அதனால் வந்து டே நைட்டாக வந்து அந்த பசங்கள்லாம் வந்து வேலை பார்த்ததுனால ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருந்தாங்க. அப்புறம் நான் போனோடனே அப்புறம் வந்து பக்கத்து பக்கத்து ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் என்னை அப்படியே கூட்டிகிட்டே போனாங்க. அதனால் ஒவ்வொரு ஊர் வெளியூரில் அது பாதிப்பு இல்லாத பக்கத்து ஊர் பசங்களாம் வந்து பாதித்த ஊருக்கு வந்து உதவி செஞ்சாங்க. அதனால் இன்றைக்கி மத்தியானம் கூட ஏன்னா எங்கள் ஊருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அந்த லைன் மரம்லாம் போஸ்ட் மரம்லாம் சரி பண்ணி, ஏன்னா ஈபி மேன் மட்டும் வேலை பார்த்தாங்கன்னா பத்தாது. அதனால் அந்த பக்கத்து ஊர் பசங்களாம் வந்து வேலை பார்த்தாங்க. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பத்து பசங்க சீக்கிரம் வராங்க. அதனால் கூடவே வாங்கினேன்ட்டு ஒவ்வொரு ஊராக கூட்டிக்கிட்டு நானும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதனால தான் சரி அங்கே வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை, லேட்டாகி போச்சு. இவனுக்கு எங்கேயா மச்சிருக்கு, இது தெலுங்கு படத்தோட ரீமேக்கு. தெலுங்கில் குண்டூர் டைகர்ஸ்ன்ற ஒரு படம் வந்தது, அதோட ரீமேக்கு. அந்த படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நல்லா காமெடியாக இருந்தது. அந்த மாதிரி அதில் சாங் எனக்கு வேறு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சாங் ரெஃபரன்ஸுக்கே காட்டினாங்க, இந்த படம் கமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதனால் நிறையா அந்த கிளாமர் சாங்னா இந்த படம் ரெஃபரன்ஸாக அந்த சாங்கே காட்டுற அளவுக்கு இந்த சாங் இருந்தது. அப்போ இந்த படம் ரீமேக் பண்ணலாங்கும்போது இந்த சாங் இருந்தது அப்படியா, ஏங்க இந்த சாங்கெல்லாம் நான் நடித்தா எப்படிங்க அப்படின்னேன். ஏன்னா இந்த இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஆம்ஸோடு வந்து அப்படி ஒரு பொண்ணாடி பார்த்து ரொம்ப மனுஷாக பார்த்தா நல்லாயிருக்கும். நம்ம வந்து கிராமத்து பையன், என்னையெல்லாம் எப்படிங்க இது இப்போ முதல்ல அந்த பொண்ணுகள்லாம் ஒத்துக்குமா முதல்ல அப்படின்னோடனே, ஆ ஒத்துக்கிட்டாங்கன்னா முதல்ல அவங்களும் ஒத்துக்கிட்டாங்களாம். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தோட கேமராமேன் சார், டான்ஸ் மாஸ்டர் சார், இந்த ஆனந்தராஜ் அண்ணன், மனுஷலிக்கான எல்லாம், புள்ளி அண்ணன், ராஜன், இன்றைக்கி தான் கொஞ்சம் நிறையா பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து இல்லை, சுப்பிரமணிய சார், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக நல்லா நடித்தாங்க. ரொம்ப இதுக்கு மேலே பேச விட்டிங்கன்னா உளருவேன். அப்புறம் டைரக்டர் சார், ரொம்ப நல்ல வேலை வாங்கினேன், ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் புது டைரக்டரோடையும் வேலை பார்த்துருக்கேன், படம் பண்ண டைரக்டரோடையும் வேலை பார்த்துருக்கேன். சில பேர் ஒரு சீனையே இழுத்துட்ருப்பாங்க, அவர் ஒரு நாளைக்கு மூணு சீன் கூட டப்பு டப்புன்னு முடிப்பார். ஏன்னா அல்ல, இப்போ படம் பார்க்கும்போது ஒரே தான் வரப்போகுது, அது வந்து அது ஒரு கலை, டக்கு டக்குன்னு மைண்டில் வச்சு எடுக்கிறது. அந்தளவுக்கு நல்ல ஸ்பீடாக ஒர்க் பண்ணி இது பண்ணார். இந்த மாதிரி டைரக்டர்கள்லாம் இருக்கும்போது ப்ரொடியூசருக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பணம் போடுறவங்க ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சா தான் அடுத்து ஒரு படம் எடுப்பாங்க. அதுமாரி இந்தமாதிரி டைரக்டர் கிடைக்கிறதுக்கு ப்ரொடியூசருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுமாரி இந்த ப்ரொடியூசர் மேடம் அவர்களுக்கும், ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும், டாக்டர் சார் அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தோட கதாநாயகன் இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக இசையமைச்சிருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.